நிமிஷம் உங்கள் லைஃப்பை பாஸ் பண்ணிவிட்டு பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு சக்ஸஸ்க்கும் ஃபெயிலியருக்கும் என்ன காரணமாக இருக்குது? இந்த ஒரு ஆடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு வாங்க. நீங்கள் யோசித்ததில் எத்தனை பேர் எக்ஸ்டர்னல் வேர்ல்டை ப்ளேம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் தன்னை தானே ப்ளேம் பண்ணியிருக்கீங்க? இதில் எக்ஸ்டர்னல் வேர்ல்டை ப்ளேம் பண்ண எல்லாருமே எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னலை ப்ளேம் பண்ண எல்லாருமே இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவர் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் ராட்டர். இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் எதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு முழு காரணமாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க, லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாரு. லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலில் ரெண்டு விதம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், எதனா தவறு நடந்தாலோ இல்லை எதனா சக்ஸஸ் நடந்தாலோ விதி காரணம் அப்படின்றவங்க, இல்லை இவங்க தான் காரணம் அப்படின்றவங்க, சூழ்நிலை சுச்சுவேஷன் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வேர்ல்டை எம்பசைஸ் பண்ணுறவங்க தான் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் உடையவங்க. இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் உடையவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தான் பண்ணுற ஒவ்வொரு காரியத்துக்குமே, தான் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே தான் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க தான் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் உடையவங்க. இந்த ரெண்டுத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும், ஆனால் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்கவே இருக்காது. இந்த எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கவங்க கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்றது ரேராக வரும், ஃபெயிலியர் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஆனால் இந்த இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் உடையவங்களுக்கு அவங்க லைஃப்பை பற்றின அக்கறையும் முன்னேற்றமும் ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே தன்னோட செயலில் தான் நடக்குது அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். இப்படி இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து நிறைய சக்ஸஸை மீட் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம தெளிவாக சொல்ல போனால், ஒரு டஃப்பான க்வெஸ்சன் பேப்பர் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க படித்ததை தான் ப்ளேம் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த க்வெஸ்சன் பேப்பரை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. அந்த க்வெஸ்சன் பேப்பரை ப்ளேம் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் டைம் நல்லா படிப்பாங்க அப்படின்றது நிச்சயம் கிடையாது. இப்படி படித்தாலும் க்வெஸ்சன் பேப்பர் டஃப்பாக தானே வரப்போகுது அப்படின்ற மைண்ட் செட் தான் இந்த எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ மார்க் கம்மியாகும், டிப்ரெஸ்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். பட் இந்த இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்க தன்னை தானே ப்ளேம் பண்ணிக்கிறதுனால அந்த விஷயத்த ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கில்ட். எஸ், எக்ஸஸாக அவங்களுக்கு வந்து கில்ட் வரும். ஒரு விஷயத்த நினச்சி அதை நினச்ச மாதிரி முடியலன்னா கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் அரைஸ் ஆகும், இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் பெஸ்ட்டா எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் பெஸ்ட்டா அப்படின்றது. இது அந்த சுச்சுவேஷனை பொறுத்தது தாங்க. உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலை தான் ப்ளேம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த டைமில் உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் வந்து வேணும், கில்ட் வேணாம் அப்படின்னு நினச்சா. இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலை முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசிவாக ப்ளேம் பண்ண கற்றுக்கங்க. பிகாஸ் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் மட்டும்தான் தரும். இந்த இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும்தான் உங்களுக்கு லாங் டேர்ம் ஹாப்பினஸ் தரும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள், நம்ம வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கடனையும் எல்லா செலவையும் வந்து நம்மளாவே ஏற்றுப்போம், ரைட்? இப்போ காசு வந்துடுச்சு அப்படின்ன உடனே வந்து இதை வாங்குவோம், அதை வாங்குவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் இப்படின்னு பண்ணிட்டு எல்லா காசுமே போயிடும். மாத கடைசியில் வந்து ஒரு காசுமே கையில் இருக்காது. இப்போ அந்த மாத கடைசியில் எப்படா காசு போச்சு அப்படின்னு யோசிக்கிறப்போ, இவங்கனால தான் காசு போச்சு, இந்த பொருள் வாங்கினதுனால தான் இவ்வளோ காசு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலில் ப்ளேம் பண்ண ஆரம்பித்தோன்னா அடுத்த தடவையும் நம்ம அதே தான் பண்ணுவோம். நோ சேஞ்சஸ், ரைட்? இப்போ நம்ம இன்டர்னலில் ப்ளேம் பண்ண ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீ தான் அந்த பொருளை கேட்ட, உன்னால தான் அந்த காசு செலவாச்சு, இப்போ உன்னால தான் மட்டுமே வந்தால் இப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டுருக்கோம் அப்படின்ட்டு உங்களே நீங்களே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த மாதம் வந்து இந்த மாதிரியான தவறுதலை நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஜஸ்ட் மந்த்லி சேலரி, எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி டூ ஆர் டை சுச்சுவேஷன் வரப்பையாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது அப்படின்றது புரிய வரும். உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ப்ரீஷியஸ் ஆனது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ டேக் எ கண்ட்ரோல் ஆஃப் யூ அண்ட் யுவர் லைஃப். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் எபிசோட் அண்ட் ஹியரிங் இட்.